இருந்தாலுமே மார்னிங்கே தெளிவாகவே சொல்லியிருந்தோம் சரிங்களா, நிப்டியா இருக்கட்டும் பேங்க் நிப்டியா இருக்கட்டும் குரூடாயில் நேச்சுரல் கேஸ் அதான் லைவா செக் பண்ண போறோம். பிளஸ் ஈவினிங் வந்து 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் MT4 சார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பையன் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டேரக்டா நம்மளோட குரூப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்ன வாய்ப்புகள் எல்லா நாளும் கிடைக்காது. வாய்ப்புகள் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 entry, அதாவது ஃபீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட் வேணும்னா இந்த சார்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி, இப்ப நிஃப்டியை நம்ம பாத்துருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மந்த் ஆரம்பத்துல இருந்து தெளிவா சொல்லலாம், 19,100 டார்கெட் சரிங்களா. இப்ப எப்பெல்லாம் நமக்கு பை கன்ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு நமக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணாலுமே ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்ல, அதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஏன் நம்மளோட கான்செப்ட் மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டெட் டார்கெட். சரி, அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,829 கிட்ட பை வந்துருக்கு, அதாவது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சரிங்களா. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 minutes நம்ம பார்த்தோம். இப்போ 5 minutes வந்து பாத்தீங்கன்னா 18,803, அதாவது 15 minutes முன்னாடி நம்ம 5 minutes வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் 15 minutes வந்துச்சு சரிங்களா. இப்போ 15 minutes பார்த்ததுக்கு அப்புறம் 5 minutes வச்சு என்ட்ரி எடுக்கிறோம் ஸ்டாப் லாஸோட. இப்போ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டார்கெட் 18,897 அச்சீவ்டு, செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் 19,000 மேபி நாளை அதாவது மண்டே வந்து கேப் அப்ல வந்து இந்த டார்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்மளோட அதிகபட்ச டார்கெட் 19,040, அதுக்கடுத்து 19,100 வரைக்கும் தான் அதிகபட்ச டார்கெட். அதுக்கு மேல என்னன்றத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்டு. இப்போ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தி மணியில் எடுக்க சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ 18,800 இருக்கிறப்ப 18,500 கால் ஆப்ஷன் தான் சரிங்களா. மோஸ்ட்லி நம்மளுக்கு லாஸ் ஆகுதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அட்டி மணி அவுட் ஆஃப் மணி எடுத்து நம்மளுக்கு ஜீரோ ஆயிடுது. அப்போ ஒரு ரெண்டு லேக்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணாலும் ஹிந்தி மணியில் எடுங்க. 18,800 ட்ரேட் ஆகிறப்ப 200-300 points கீழே இருக்கிறப்ப நம்ம பை பண்றது நல்ல ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பியூர் பாயிண்டா இருக்கு. ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம டெக்னிக்கலா பாத்துக்கிறோம். அப்ப 15 minutes பொறுத்த அளவுக்கு 18,830 வந்து கரெக்டா 100 points சரிங்களா. அப்ப இந்தி மணி 300 points கீழே வச்சு எடுக்கிறப்ப 100 points ஒரு லாட்டுக்கு வந்து 100 points கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 10,000 வரைக்கும் சரிங்களா. ஒரு ஃபீஸ்லாம் ப்ராஃபிட் ஒரு 2 lakh நம்ம எடுத்துக்கணும். 20,000 ஒரு பெரிய விஷயமே இல்ல. நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 lakh 3 months வரும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிதி நம்ம பாத்துருவோம். பேங்க் நிதியை பொறுத்தளவுக்கு எங்க சார் பை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்ப இந்த இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா 43,869 பை வந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்தாலுமே உங்களுக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் கடைசியில தான் வந்திருக்கு. இது எப்ப சார் பை பண்ணோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி பியூர் பாயிண்ட் போயிடுச்சு. நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் 44,320 மேல பிரேக் அவுட் ஆகிறப்ப மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து இன்னைக்கு கூட என்ட்ரி வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட் வீக்கே நல்லா பாக்கிறோம். இப்ப நேற்று வந்து நல்லா டவுன் ஆச்சு, அது வந்து நல்ல ஒரு செல்லு தான் இல்லைன்னு மறுக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா 500 points இறங்குச்சு. ஏடிஎக்ஸா இருக்கட்டும் சூப்பர் டென் எம்டிஎஸ்சிங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல வந்திருக்கு, ஜஸ்ட் வாட்ச்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. நாளைக்கு மண்டே நெக்ஸ்ட் வீக்ல நல்லாவே இருக்கும் மார்க்கெட் சரிங்களா. மிகப்பெரிய அளவுல ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையிட்டோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி செல்ல இருந்தது, நிஃப்டி பையில இருந்தது. இன்னைக்கு நிஃப்டி நல்ல ஒரு பிரேக் அவுட்னாலதான் பேங்க் நிஃப்டி பையாச்சு, இல்லைன்னா மார்க்கெட் செல் ஆயிருக்கும். சரி, வாய்ப்புகள் என்ன இண்டிகேட்டர் சொல்லுதோ அதை மட்டும் நம்ம டிசிப்ளினா ஃபாலோ பண்றது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அடுத்து க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்ப க்ரூடாயில் 15 minutes என்ன சார் இருக்கு, இப்ப ட்ரெண்ட பொறுத்த அளவுக்கு டவுன் ட்ரெண்ட், அதுல மாற்றுக்கிறத இல்ல. இப்ப சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு பியூர் பாயிண்ட்க்கு கீழே பிரைஸ், ஆனா இங்க ஏடிஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல்லுல இருக்கு பைக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்ப சார் என்ட்ரி, இங்க வந்து ரைட் சைட்ல வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்ப 15 minutes வந்து பாத்தீங்கன்னா 2 indicator செல்ல இருக்கு, 1 indicator ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கும் பட்சத்துல நம்ம என்ட்ரி எடுக்கவே முடியாது சரிங்களா. அப்ப 15 minutes நம்ம முடிச்சிடணும். இப்ப 15 minutes 2 indicator உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லு, 1 indicator நியூட்ரல்ல இருக்கு, அப்ப என்ட்ரி எடுக்க முடியாது. அப்ப வெயிட் பண்ணும் ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா. சரி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கும். அதே நேற்று வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5,640 தான் பைக் எடுத்து கிட்டத்தட்ட 100 points இருக்குது. அதுக்கு முந்தைய நாள் ஒரு செல் கிடைச்சது, அதுல வந்து டவுன்ல 100 points ஆகுது. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி, ஒரு 200 points வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. மண்டே வந்து பாத்தீங்கன்னா கேப் ஓப்பன் ஆச்சு, அது ஒரு 300 points. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 trading தான் நமக்கு கிடைச்சது 15 minutes வச்சு.
15 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து 5 மினிட்ஸ் பாக்குறோம். 5 மினிட்ஸோட சூப்பர் டான். இப்போ இந்த அப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுக்கிறோம், உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுது இந்த அப்ல. ஆகும் பட்சத்துல எக்ஸிட் ஆகும், அவ்வளவுதான். லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு பயிர் போகுது? ஒரு 1000-2000 போகும். எல்லா ட்ரேடிங்கும் நம்ம சக்சஸ் பண்ண முடியாது சரிங்களா. நம்ம ஒரு எந்த ஒரு டெக்னிக்கல் பார்த்தாலுமே கம்பல்சரி ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயமா தான் பாக்குறோம். சரி, தொடர்ந்தியா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். இப்ப நேச்சுரல் கேஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், 15 மினிட்ஸ் வச்சு பாக்குறோம். 197 மேல இப்ப வந்து பாத்தீங்கன்னா 197 மேல பை சான்ஸ் சொல்லியிருந்தேன். அதை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட் தான் சரிங்களா. 207 வரைக்கும் நமக்கு இருக்கு, 207 அதுக்கடுத்து 217 222 இதுதான் டார்கெட்டு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாவே நல்ல ஒரு பை சான்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு பை சான்ஸ் வந்திருக்கும் உடனே, அதுக்கு முன்னாடி ஏடிக்கு வந்துருக்கா நான் சூப்பர் ட்ரெண்ட், இது சூப்பர் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆகலாம். அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம் 197 மேல. அப்ப இது அப்படியே கன்டினியூ ஆகுது. அப்ப 5 மினிட்ஸ் நம்ம பாக்கலாம். இப்ப 5 மினிட்ஸ்ல வந்து பாக்குறப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்ப இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா மார்னிங் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆகுது. மீண்டும் பை சான்ஸ் 210 கிடைச்சிருக்குது. 213 வரைக்கும் ரெண்டு டாக் முடிஞ்சிருச்சு. இப்ப பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு நாள் முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா. அப்ப இன்னைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிடணும், இதுக்கு மேல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் சரிங்களா. சடனா வந்து ஒரு 15-20 போறப்ப அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது சரிங்களா. வால்யூம் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எங்கே எடுத்துக்கணும். கரெக்டான ஒரு என்ட்ரி, ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட் சரிங்களா. நேச்சுரல் கேஸ பொறுத்தளவுக்கு மீண்டும் நாளை மண்டே மட்டும் இதை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. பீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுங்க, தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே, கோல்டா இருக்கு, சில்வர், குரூடாயில், நேச்சுரல் கேஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான என்ட்ரி. வாரத்துல நம்மளோட டார்கெட் 25-50,000 கரெக்டா டிசிப்ளினா ஃபாலோ பண்ணா அழகா நம்ம எயின் பண்ணிடலாம். வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வாய்ப்புகள் கிடைக்கிறத மட்டும் மிஸ் பண்ணிடுறாரு சரிங்களா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.